17 வருஷம் கழிச்சு இந்திய அணி T20 உலகக்கோப்பை தொடர வின் பண்ண கையோட ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகிய மூணு பேருமே T20 கிரிக்கெட்ல ஓய்வு பெற போறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்ப இது குறித்து இந்திய அணியோட ஃபாஸ்ட் போலரான முகமது ஷமி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, சர்வதேச T20 போட்டிகள்ல இருந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓய்வு பெற்றது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அவங்க ரெண்டு பேருமே இந்திய அணியோட ஜாம்பவான்கள். இவங்க ரெண்டு பேரும் இந்திய நாட்டுக்காக கடந்த 15-16 ஆண்டுகளா சிறப்பா செயல்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க ஒயிட் பால் கிரிக்கெட்டோட ராஜாக்கள் என்ற பெயரை பட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல ஓய்வு பெற்றது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆனா இதுதான் இயற்கை. ஒரு பிளேயர் வெளியில போவாரு, இன்னொரு பிளேயர் உள்ள வருவாரு. இருந்தாலும் இது மாதிரியான நட்சத்திர வீரர்கள் விட்டுட்டு போகும்போது அந்த வெற்றிடத்தை ஈடுகட்டுறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம். இந்திய அணிக்காக வெற்றிகளை பெற்று கொடுத்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்க போற போக்குல நிறைய சாதனைகளையும் படைச்சிருக்காங்க. குறிப்பா இந்தியன் டீம் உலக கோப்பையை வின் பண்றதுக்கு இந்தியன் டீம் பிளேயர், அதோட உதவியாளர்கள் மற்றும் தன்னம்பிக்கை அளித்த ரசிகர்கள் தான் காரணம். நான் எல்லா பிளேயர்ஸுக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலக கோப்பையில இந்திய அணி ஒரு போட்டியை கூட தோக்கல. இது மட்டும் இல்லாம உலக கோப்பை அணியில வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். அந்த வாய்ப்பு 10% வீரர்களுக்கு மட்டுமே அவங்க வாழ்நாளில் கிடைக்கும்னு முகமது ஷமி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு.